தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கையினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அற்பன அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்கருணையின் பேழை நம் ஆரோக்கிய அன்னை மரியாள் எத்தனையோ முறை இந்த தலைப்பினை நாம் சிந்தித்திருப்போம், தியானித்திருப்போம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவிலே சுமந்ததினால் அவர் நற்கருணையின் பேழை என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் நற்கருணை. வாழ்வு தருகிற உணவு நானே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகிற உணவு நானே என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உணவை எவராவது உண்டார், அவர் என்றுமே வாழ்வார், நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிற இந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. எனவே வாழ்வு தருகிற அப்பம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நிலையான அப்பம் மனித உடல் எடுத்த போது ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க அவர் திருபுலமாகிறார். நற்கருணை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் கருவிலே சுமந்ததனால் அன்னை மரியாள் நற்கருணையின் பேழை என்று அழைக்கப்படுகிறார். சரிதான், உடன்படிக்கையினுடைய பெட்டகம் அல்லது உடன்படிக்கையின் பேழை என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் அடிக்கடி வாசிக்கின்றோம். இந்த உடன்படிக்கை பேழையை சிலர் சுமந்து செல்லும் போது அருகில் கூட எவரும் செல்லக்கூடாதாம், அவற்றை தொடவும் யாருக்கும் அனுமதி இல்லை. அவை ஜெருசலேம் ஆலயத்தில் வைத்தபோது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தலைமை குரு மட்டுமே அவற்றினுடைய உள்ளே சென்று அவற்றோடு இணைந்து ஜெபித்து விட்டு வர முடியும். வேறு எவரும் அந்த உடன்படிக்கையினுடைய அருகிலோ அவற்றை தொடுவதற்கோ உரிமை இல்லாதவர்களாக இருந்தார்கள். காரணம், இந்த உடன்படிக்கை பேழை தூயது, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் என்பது. அந்த உடன்படிக்கை பேழையில் மன்னா, ஆரோனின் கோல், 10 கற்பனைகள் இருந்தது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை பேழையை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நேரடியாக தொடக்கூடிய, அவற்றை அணைக்கக்கூடிய, மார்போடு இணைத்து பேசி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மண்ணுலகில் கிடைத்திருக்கிறது என்றால் நம் தேவத்தாய் அன்னை மரியாள் ஒருவரே அந்த நற்கருணை பேழையை தொட முடிந்தது, அரவணைக்க முடிந்தது, அவற்றிற்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்து தன் மடியிலே சுமக்க முடிந்தது. இப்போ எவ்வளவு பாக்கியம் பெற்றவராய், உன்னத பேறு பெற்றவராய் அன்னை மரியாள் திகழ்ந்திருக்க வேண்டும். எவரும் தொட அனுமதி இல்லை, அருகில் செல்லவும் அனுமதி இல்லாத இந்த நற்கருணை பேழையிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே ஒரு நற்கருணையாயிருந்த நிலையிலும் அன்னை மரியாவினுடைய கருவிலே வந்து தங்குகிறார்.
அதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த நாளினுடைய அற்புதமான சிந்தனையாய் அமைந்திருக்கிறது. இறை வார்த்தை சொல்லுகிறது, தாவீது அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? அப்படின்னா அந்த செயலை அவர் செய்திருக்க கூடாது என்று பொருள். சட்டமோ அவர்களுடைய சமய சீர்திருத்தங்களோ எதுவும் அவர்களை அருகில் செல்லவோ தொடவோ அனுமதிக்கவில்லை. ஆனால் இவை எல்லாம் இருந்தும் கூட அன்னை மரியாள் நற்கருணையே தாங்கி நின்றாள் என்றால் எவ்வளவு ஒரு பேறு பெற்றவள். அன்பிற்குரியவர்களே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள், அவரை பகைக்கும் உள்ளமுடையோராய் தீய செயல்கள் புரிந்து வந்தீர்கள். ஆனால் நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லாதவருக்கு ஆளாகாத அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊனுடல் எடுத்து தமது சாவின் வழியாக கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அந்த பாக்கியத்தை, அந்த ஒப்புரவை, அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அன்னை மரியாள் நற்கருணையின் பேழையாக திகழ்ந்திருக்கிறார். நற்செய்தியை கேட்டு எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். இதுதான் நம்பிக்கை. அப்ப அன்னை மரியாளை உதறி தள்ளிவிட்டு, அன்னை மரியாள் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டாட முடியுமா? கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மறை உண்மை. இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகிற்கெல்லாம் சென்று படைப்பனைத்திற்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. அந்த நற்செய்தியை ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக இன்றைக்கு சாட்சிகளாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ரவி பிரசன்னா என்பவர், அவருடைய மகன் பேட்ரிக் கெவின் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு வெள்ளை தோல் வியாதி வந்ததாம். வெள்ளை தோல் வியாதி, உடல் முழுவதும் இந்த தோல் வியாதியானது அப்படியே பரவி இருந்திருக்கிறது. சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல மருத்துவர்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு வகையான புற்றுநோயாக இருக்கலாம், உடல் முழுவதும் அப்படியே வெள்ளை படையாக அது பரவி இருக்கிறது. எனவே இவற்றிற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை, ஆனாலும் கூட எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் என்று செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆனால் இந்த தம்பதியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயிடம் சென்று நாம் ஜெபித்து பார்க்கலாம், மன்றாடி வேண்டி கேட்டு பார்க்கலாம். இவர்களும் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயிடத்தில் சென்றார்கள். 3 நாட்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள். மாதாவினுடைய எண்ணெயை எடுத்து உடல் முழுவதும் பூசியிருக்கிறார்கள். மாதா தீர்த்தத்தை எடுத்து அந்த பிள்ளைக்கு தினமும் குடிக்க கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய தலையிலே தேய்த்து விட்டிருக்கிறார்கள். 3 நாள் தொடர்ந்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த குழந்தையை குணமான பிறகு அழைத்து வந்து அந்த தாய் சாட்சி சொல்லி என் குழந்தை இன்றைக்கு நலமோடு இருக்கிறான் என்று சொல்லி அப்படியே அந்த தாய் அந்த பீடத்தின் முன்பாகவே முத்தமிட்டாளாம் அந்த குழந்தைக்கு. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நமக்கு நிச்சயம் கடவுளினுடைய அருளினால் நல்லதாகவே நடக்கும். நற்கருணையின் பேழையாய் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடனிருக்கிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாயை நமக்காக கொடுத்தார் என்றால் அந்த நற்கருணை பேழை நம்மோடு உடனிருக்கிறது, நமக்காக பரிந்து பேசுகிறது, நமக்கு துணையாய் நிற்கிறது என்கிற உணர்வோடு தொடர்ந்து ஜெபிப்போம். தேவத்தாய் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஆசீரை பெறுவோம். ஆமென். இந்நாளுமே அன்னை பொருள் பாடுவோம், நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கை பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னை நீ வாழ்க.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.